ஹாய் தாரமா, எப்படி இருக்கீங்க? ஹாய் அபர்ணாக்கா, சூப்பர், ஐ எம் ஃபைன் அக்கா. ஓகே, ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ பார்த்துட்டு போடுறதுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு அவங்களோட பேசியே. எஸ் எஸ் டியர். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு அதாவது வந்து என்ன மாதிரியான பழக்கங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தா அதுக்கு நீங்கள் எதையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக வந்து பிக்கி பேங்க் வந்து பண்ணணும், நீங்கள் பெட்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஹேபிட்டை கொடுங்க வளர்க்கறதுக்கான ரீடிங் ஹேபிட்னு சொல்லியிருந்தோம். எஸ், ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால உங்க லைஃப்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்ற வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். வேணுங்கிற பேரண்ட்ஸ் அதை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அந்த வகையில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டி எதற்காக நீங்க உங்க குழந்தைக்கு கொடுக்கணும். முக்கியமா அந்த குட்டீஸ் 0 to 5 or 6 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்னா என்ன அப்படிங்கறது வந்து நாம அப்படிங்கறது சொல்ல போறோம். எஸ் 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 கரெக்ட். ஸோ இந்த வீடியோல அப்படினா என்ன, அதனால என்ன யூசஸ் இருக்கு, ஏன் அதை கொடுக்கணும்ன்றதுக்கு எல்லாமே எப்படி ஈஸியா கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். என்னெல்லாம் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நாங்க சொல்ல போறோம் எஸ். ஸோ எல்லாத்துக்கும் ரெடி பேரண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, எஃப்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது என்னன்னா, நம்மளுடைய கை விரல்கள், தசைகள், உள்ளங்கை, இந்த கை, ஸோ இந்த தசைகள், அது சிறு தசைகள், பெரு தசைகள் சொல்லுவாங்க, இந்த இயக்க இதுக்கு வந்து இதோடைய இயக்கத்துக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க மாதிரியான நிறைய வேலைகள், ஆக்டிவிட்டீஸ், அந்த ஒர்க்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்தா அவங்க இதை நல்லா இம்ப்ரூவ் ஆகாங்க அப்படின்றது தான் இது. ஸோ ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டினா என்னன்னா, அவங்க விரல்களுக்கு நிறைய வேலைகளை கொடுக்கணும், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், ஸோ கண்ணால் பார்த்து ஒரு வேலைகளை எப்படியெல்லாம் செய்கிறாங்க, எப்படி இதை ஸ்ட்ராங் பண்ண போகிறோம் அவங்களுடைய விரல்களை. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் நல்லா டிராயிங் வரையணும், நல்லா பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி இந்த தசைகளை நமக்கு வந்து உறுதிப்படுத்துறதுக்கு வேலைகள் கொடுக்குறோமோ அந்த ஆக்டிவிட்டீஸோட பேர் தான் ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது சொன்ன உடனே பேரண்ட்ஸ் எல்லாரும் நினைப்பாங்க, அதுதான் கைக்கு வேலை கொடுக்கணுமா, அவங்க தான் எதோ கிறுக்குறாங்க, உடைக்கிறாங்க, தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செயல் ஏன் ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டியை பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யணும்னு நீங்கள் சொல்வீங்கம்மா? ஸோ யா, ஸோ வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில் வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு வந்து கொடுத்தே ஆகணும். அந்த டெவலப்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஃப்ரம் பர்த், அதாவது 0 to 7 8 இயர்ஸ் வரைக்கும் டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஸ்கில் இது. அண்ட் வந்து இது மெயினாக வந்து ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன், நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதாவது பார்த்து செய்யக்கூடிய வேலைகள். ஸோ இதனால ஒரு ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குனாக்க, ஒரு கார் ஓட்டுறதுலேருந்து அந்த குழந்தை வந்து தன்னால் குளிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து, இது எல்லாமே ஒரு கோஆர்டினேஷன்னால வந்து இம்ப்ரூவ் ஆகிற ஒரு விஷயங்கள். ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே இது வந்து கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஒரு டென் ஸ்டூடெண்ட்ஸில் 2 குழந்தைங்களுக்கு தான் வந்து இது வந்து கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அது ஏன் ஆச்சு, என்ன நம்ம எங்கே மிஸ் பண்ணினோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்குமே வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், சாரி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லேருந்து, ஒரு பல் தேய்க்கிறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, எல்லா விதமான ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷனுக்குமே யூஸ் ஆகும். அதுக்காக தான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு டாட்டட் லைன்ஸில் வந்து ட்ரேஸ் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னாக்க. எஸ், ஸோ ஒரு க்ரேயோனில் டாட்டட் லைன்ஸில் வந்து ஸ்கெச் பண்ணும்போது, அதாவது நம்ம கூட சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அந்த டாட்டட் லைன்ஸில் அவங்க ஸ்கெச் பண்ண அவங்களுக்கே வந்து பென்சில் கிரிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். எப்படின்னாக்க, அவங்க வந்து அந்த டாட் விட்டு வெளியே அந்த லைன் வெளியே வரும்போதே அந்த குழந்தை ரியலைஸ் பண்ணி, அது வந்து அதாவது எப்படி அந்த பென்சிலை வந்து பிடிச்சாங்கன்னாக்க கரெக்டாக டாட்டட் லைன்ஸில் வரைய முடியுங்கிற வரைக்கும் அந்த குழந்தைங்க வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அந்த குழந்தைக்கே வர ஆரம்பிச்சிருதுக்கா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்து வந்து எதுக்கு இதை நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா, இது உங்களுடைய ஒரு குழந்தைய வளர்க்குறதுல எவ்வளோ விஷயமோ அவங்களுடைய மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறது உங்களோட வேலைகள் தான். நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு மாதிரி தான், அவங்க மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுனால ஸோ அவங்க வேலையை அவங்களாவே செய்கிறதுக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டினா நம்ம ஏதோ ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது கிடையவே கிடையாது. அவங்க ட்ரெஸ் போடுறது, அவங்களோட பட்டன்ஸ் அவங்களாலே போட முடியுதா, தனியாக ஜிப்பு தனியாக போட முடியுதா அவங்களால, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷூ லேஸ் போட முடியுதா, ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் தான் ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு, எஸ் அக்கா, இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பற்றி பேசும்போது நீங்கள் ஐ மீன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பற்றி சொன்னீங்க. ஸோ இது வந்து எதெல்லாம் பண்ணினானாக்க இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்க்கா, லைக் எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்?
ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த பேசிக்கான விஷயங்களுமே கூட ஃபைன் மோட்டார் ஸ்கில்னு சொன்னோம். ஸோ இந்த விஷயங்களும் செய்யலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஜஸ்ட் பேப்பரை நல்லா கிழிக்க விடுறது, பென்சில் பேனாவை ஹோல்ட் பண்ண வைக்கிறது, மாவு, நீங்கள் சப்பாத்தி மாவு, எஸ் ஷார்பனிங், எஸ் நம்ம வந்து பென்சிலை ஷார்ப் பண்ணுறது, சப்பாத்தி மாவு பிசைய சொல்கிறது, அதுக்கப்புறம் ஜஸ்ட் பெயிண்டால் கையெல்லாம் வந்து அவங்க ஹேண்ட் பிரிண்ட் பண்ணுறது ஆக்டிவிட்டீஸ். ஆ ஆ எஸ் நம்ம சின்ன வயசுல நம்ம நிறைய விளையாடிருப்போம். எஸ் எஸ். ஸோ இந்த மாதிரி வீட்டில் அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது பண்ண, கிளிப்பு, நீங்கள் துணி காய வைக்கும் போது எவ்வளோ பேர் குழந்தைய தூக்கி வச்சு கிளிப்பு போட சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னீங்க, எல்லா குழந்தைங்களும் வந்து இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில், ஒரு மூணு வயசு குழந்தை ஒரு பத்து பேரை எடுக்கிறோம் அப்படின்னா, பத்து குழந்தையாலையும் அந்த கிளிப்பை வந்து பிடிச்சி பேப்பர்லையோ ஒரு துணியிலையோ போட முடியும்னா முடியாது. சில குழந்தைங்களுக்கு அந்த மசில் ஸ்ட்ராங் ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கட்டாயமாக நம்ம வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கொடுத்து அவங்க மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கு. சோ இதுதான் முக்கியமான விஷயம். இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இத வந்து நிறைய சொல்ல போறோம். இத நோட்டீஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க இப்ப சொன்ன கிளிப் விஷயங்கள்லாம் வந்து எவ்வளவு பேரண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க, அந்த குழந்தைக்கு கிளிப் ஆக்சுவலா போட வருதா, அமுக்க வருதா. பிகாஸ் சில கிளிப்ஸ் எல்லாம் ஈஸி, நீங்க பாத்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் கிளிப்ஸ் எல்லாம் ஈஸி, பட் ஒரு உடன் கிளிப் எடுத்தீங்கன்னா ஆக்சுவலா அது கொஞ்சம் ஹார்ட், நம்மளுக்கே கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பட் அது எவ்வளவு குழந்தைங்களால பண்ண முடியுங்கிறது ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன். எஸ், ஸோ ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை அவங்களுக்கு பண்ணணும், ப்ளஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் இது ஈஸியாக பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஸோ இதனால் அவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்க அசஸ் பண்ணணும் அக்கா, லைக் பேரண்ட்ஸ் வந்து கவனிக்கணும் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே. எஸ், ஸோ என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்லிடலாம். ஸோ என்ன மாதிரியெல்லாம் ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அதை பண்ணுறதுனால சின்ன சின்ன ஒரு அவங்க லைஃப்க்கு தேவையான விஷயங்கள் என்ன இருக்குன்றதை பேசிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து மூணு விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டீஸ் வந்து எஜுகேஷ்னலாக என்னென்ன இருக்குது, அகாடமிக் ஓரியன்ட் அவங்களுக்கு இருக்குது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ பிளேவாகவும் நம்ம சில விஷயங்கள் கொடுக்க முடியும். ஸோ ஃப்ரீ பிளேனும் போது ஜஸ்ட் வந்து அவங்க ஒரு டாலுக்கு ட்ரெஸ் பண்ணலாம், இல்ல பில்டிங் பிளாக்ஸ் விளையாட விடலாம், வீட்டுல எது வேணா நீங்க, எஸ் இந்த மாதிரி ஆக்ஷன் விஷயங்கள் வந்து ஃப்ரீ பிளேலயே நம்ம வந்து கொடுக்கலாம். சோ எஜுகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிசர்ஸ் கூட யூஸ் பண்ண வைக்கலாமா, பேபி சிசர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு, இது கூட கஷ்டம். பேரண்ட்ஸ் வந்து ஒரு நீட்டா நிறைய கோடு போட்டு அந்த கோட்டு மேலேயே சிசர் கட் பண்ண கொடுக்க சொன்னீங்கன்னா இது அவ்வளோ பெரிய கான்சென்ட்ரேஷன், அவங்க ஃபைன் மோட்டார் ஸ்கில், ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு பெஸ்ட் ஒரு விஷயம். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணலாம் பேரண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த சிசர்ஸ் கட் பண்றது சேஃப்டியோட நீங்க கைடன்ஸோட அதை பண்ண வைக்கலாம். பிளஸ் நம்ம சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட செல்ஃப், ஏன்னா வந்து செல்ஃப் கேர், அந்த கேரான விஷயங்கள் அவங்கள அவங்களே பாத்துக்கிற செல்ஃப் டிபெண்டன்ஸ்ன்றது ஃபைன் மோட்டார் ஸ்கில் தெரிஞ்சாதான். பாத்ரூம், எஸ் ஷூ போடுறது, ஷேஸ் போடுறது, ப்ரஷிங், கோம்பிங், அவங்க ஹேர் பண்றது, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஒரு ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டிஸ். ஸோ மூணு ஆக்டிவிட்டின்னா ஸ்கூல் ரிலேட்டட் பார்க்கும்பொழுது அந்த பேப்பர் டியரிங், பெயிண்டிங் பண்றது, ஸோ இதெல்லாமே எஜுகேஷன் ரிலேட்டடாக பண்ணலாம். ஃப்ரீ பிளே, எஸ் ஃப்ரீ பிளேவாகவும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதையும் கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களோட செல்ஃப் கேராக பண்ணக்கூடிய, கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய, செல்ஃப் டிபெண்டன்ஸான வேலைகள், இது எல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ இதில் ஏதாவது குழந்தைங்களுக்கு லேக் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏதாவது என்னோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிப்பு பிடிக்க முடியல, இல்லை சிசர் கட் பண்ண முடியலன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு வசதிகளை கொடுங்க. ஸோ முக்கியமாகவே இந்த வீடியோ என்னென்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால, அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறதுனால அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் வந்து செல்ஃப் டிபெண்டன்ஸ் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். அந்த கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், அவங்க வேலையை அவங்களா செஞ்சுக்கணும், கஷ்டப்படாமல் செய்யணும் அந்த வேலையை. ஸோ அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 0 to 8 இயர்ஸ்க்கு வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் ஷோராக நீங்கள் கொடுக்கணும். எஸ் எஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலாம். ஸோ தாரா மேம் நிறைய பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ரெண்டு பேரோட பாயிண்ட்ஸையும் நீங்கள் பேரண்ட்ஸ் வெளுத்து கட்டிட்டீங்க சூப்பர். ஏன்னா நம்ம நிறைய நேரம் பேசுகிறோம், பேரண்ட்ஸ்க்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ ஏன்னா ஃபைன் மோட்டர் ஸ்கில்க்கு இவ்வளோ இருக்குங்க, சும்மா கிழிக்கிறது நீங்கள் நினைக்கக்கூடாது, இதை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விதை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபேன்ஸ். எஸ் பண்ணுங்க. எஸ் ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, பை 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 பை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.